வணக்கம்மா, நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்மா. லக்ஷ்மி வேலை காலேஜே அப்படிதான்? அப்படிலாம் இல்லை, நான் காலேஜ் எப்படி போதும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா போயிட்டுருக்கேன். உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, நான் யூடியூப்னால ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நிச்சயமாக நீ பெரிய வர போகிற காலேஜில். உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கேண்ணா? பிஸ்னஸ்ஸு இப்போ டெம்பரரியாக கொஞ்சம் செட் ஆக்ஸ் இருக்குமா, அதனால அதிக ஆர்டர் கேட்குது. அதனால கொடுத்துட்ருக்கேன், சீக்கிரம் சரியாகிடும். கவர்மெண்ட் கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பிளான் பண்ணுவாங்க, அதனால் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதனால் நேராக்கிறேன், இன்னும் ஒரு வருஷத்தில் நேராக்கிறேன். நல்லா போயிட்டுருக்கேன். நீங்கள் எப்படின்னா தமிழ்நாடு பைக்லேயே ட்ராவல் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு டயர்டாக இருக்கியா? உங்கள் எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லைம்மா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் நம்ம எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்க. இப்போ எல்லோரும் என்ன கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்குது அப்படின்ட்டு. எனர்ஜி வந்து எங்கே வருதுன்னா, நம்ம ஒன்று விரும்பி செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதில் வந்துடும். 100% நம்ம வந்து ஒரு வேலைக்கு நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, முழுசாக நம்மளை அதுக்கு கொடுத்துட்டோம்னா நமக்கு எனர்ஜி தானாக வந்துடும். ஒரு இதில் அன்பாக, அதாவது அந்த வேலையை நம்ம லவ் பண்ணி செஞ்சோம்னா அது ஒரு சிரமம், அது ஒரு வீட்டு, அது ஒரு அப்படின்னு தெரியாது. இப்போ நான் தமிழ்நாடு முழுக்க சுத்த வேண்டிய காரணம் என்ன இருக்குன்னா, இப்போ சில ஏஜென்ட் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, அந்த பிளாக்ல நல்லா பண்ணுவாங்க. சில ஏஜென்ட் சென்னையில் இப்போ அந்த பிளாக்ல நல்லா பண்ணுவாங்க. பட் ஆனால் சென்னையில் இருக்கிறவங்க கோயம்புத்தூரில் சர்வீஸ் தருவோம், கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க சென்னையில் சர்வீஸ் தருவோம். இப்போ இந்த ஏஜென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால் முடியும், நான் தான் இந்த ரெண்டு பக்கமாக ட்ராவல் பண்ணுறேன். இப்போ 2-3 சிற்றரசுகள் இருக்காங்க, அதை கனெக்ட் பண்ணுற ஒரு பேரரசர் மாதிரி சுற்றி வரணும். இதுக்கு அதிக எஃபர்ட் போடணும். இது தமிழ்நாடு முழுக்க நான் ஒரு நெட்வொர்க்கை வச்சுருக்கேன் எல்லா பக்கமும் சுற்றி. அப்போது அவங்கள வச்சு அந்த வேலையை பண்ணித்தரேன். வாடிக்கையாளர்களுக்கும் அதை ரொம்ப விரும்புகிறாங்க. இவர்கிட்ட வந்து ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்க இவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, இவர்கிட்ட ஐடியாஸ் இருக்குது, நம்ம கேட்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அங்கே ஒன்றே ஒன்றுதாம்மா, நாம் வந்து எதை 100% விரும்புகிறோமோ, எதுக்காக உழைக்கிறோமோ, அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி வந்துடும். அந்த எனர்ஜி வந்து எனர்ஜி இல்லை அப்படின்லாம் கிடையாது. நம்ம பாடியும் மைண்டும் நம்ம சோலும் அதுக்கே 100% ஃபோக்கஸ் பண்ணிட்டா எனர்ஜி நேரத்தில் இல்லைம்மா வந்துடும். நீங்கள் புக்கிங் கேட்டிருந்தீங்களா? புக்குமா, அதாவது ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வெளியே ரியல் எஸ்டேட் இல்லாத துறையில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு வச்சிருக்கிற காசை எடுத்துகிட்டு வந்து முதலீடு போடுறதுக்கு கடைசி இடம் ரியல் எஸ்டேட் தான். அப்போ ரியல் எஸ்டேட்டுக்கு வராங்க, வரும்போது லாஸ் ஆகிடுது, தோத்துடுறாங்க, இழந்துடுறாங்க, பாதிக்கப்பட்டுறாங்க, சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. தேவை மாட்டிக்கிறாங்கன்னா அவங்க புதுசாக விஷயம் தெரியாமல் வராங்க. இப்போ ரியல் எஸ்டேட்டை பற்றி இதுக்கு முன்னாடியெல்லாம் புக்கு வந்துருக்கு. ஒரு பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கிற சார்பதிவாளர், பதிவுத்துறை அலுவலர் அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து சில வழக்கறிஞர்களாக எழுதியிருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா, எதுலேயுமே வந்து ஒரு களப்பணி அனுபவத்தோடு இருக்கிற ரெக்கார்டு அதில் ஆகலை. இப்போ களப்பணி அப்படின்றது ஃபீல்டு ஒர்க் வந்து அதில் போய் உட்காரணும். ஃபீல்டு ஒர்க் உட்காரதுன்னு வச்சுக்கோங்கம்மா, அது வந்து அந்த புக்கு வந்து கம்ப்ளீட் ஆகாது. அவங்கவுங்க டேபிளில் உட்காந்து எழுதணுமா இருக்கு, இன்னும் முழுமையைப்படுத்தலை. அப்போ நான் உணர்றேன், இது ஒரு களப்பணி அனுபவத்தோடு இருக்கிற ஒரு பெரிய புத்தகம் இங்கே தேவைப்படுது அப்படின்னு. 2015 அனுபவம் எனக்கு இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் எல்லா இடங்களும் இந்த சிஸ்டமே அங்கங்கே ஓட்டையாக தான் இருக்குது. நாம் அதை சரி பண்ண முடியாது, அதை திருத்த முடியாது. ஆனால் நாம் சரியானதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான நாலேஜ் வேணும். இப்போ நிறைய பேர் வந்து தோத்துட்டேன், அதாவது ரியல் எஸ்டேட்டில் என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பாதிக்கப்பட்டுட்டேன்றது நான் சொல்ல விரும்பல. நீங்கள் அஃபெக்டட் கிடையாது, நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கீங்க, நீங்கள் சில விஷயம் தெரியாமல் விட்டுட்டீங்க, அதனால் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு புத்தகம் வேணும் அப்படின்றதுனால இந்த புக்கு நான் எழுதியிருக்கிறேன். இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெரும்பாலும் என்னோடய நடை வந்து, அதாவது புத்தகத்தோட நடை, மொழி நடை வந்து அடுத்த மில்லினியம் ஜென்ரேஷனுக்காக, அதாவது 1990 அப்புறம் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்காக மட்டும் நான் வந்து அந்த நடையில் எழுதியிருக்கேன். அவங்க தான் இப்போ சம்பாதிக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து என்னோடய 15 அனுபவமும் அவங்களுக்கு நான் நல்ல கைடாகவும் என்னால் இருக்க முடியும். அதனால் அவங்கள மாதிரி எழுதியிருக்கேன். இது இல்லாமல் சொத்து வச்சிருக்கிறவங்க எப்படி பராமரிக்கணுன்றதுக்கு அதில் இருக்கு. சொத்தில் ஏதாவது சிக்கல் இருக்குது, அப்படி சொத்தில் ஏதாவது சிக்கல் இருக்கிறவங்க அதை தீர்க்கணும். அப்போ இவங்களுக்கு தேவை. ரியல் எஸ்டேட்டை முழு நேர தொழிலாக பண்ணுற முகவர்கள், ரியல் எஸ்டேட்டை முழு நேர தொழிலாக பண்ணுற தொழிலதிபர்கள் எல்லாருக்குமே இந்த கைடு மாதிரி இந்த புக்கு தேவைப்படும். அதனால் வந்து நிலம் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இந்த புத்தகம் தேவை. அவங்கள நோக்கி தான் நம்ம எழுதியிருக்கோம். இது எந்த மாதிரி பிரைஸ்ல வெளிவரும், எல்லாராலையும் இதை வாங்க முடியுமா? நிச்சயமா எல்லாராலையும் வாங்க முடியுமா. புத்தகம் வந்து ஒரு 350 பக்கத்துக்கு மேல இருக்கு. அந்த புத்தகத்துல வந்து நான் எந்த வித படங்களும் இடைசீர்களும் போடல. இப்போ ஒரு படம் நம்ம உள்ள போட்டோம்னா ஒரு கண்டென்ட் குறைஞ்சிடும். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் கேட்கறதுக்கு ஒரு 50 படமாவது போடணும். 50 படம் போட்டோம்னா அந்த பேஜஸ் உட்காராது அப்படின்றதுனால
கிட்டத்தட்ட என் மேல 5000 படங்கள் இருக்கு, ரெஃபரன்ஸ் படங்கள். அதாவது அந்த காலத்து பட்டா எப்படி இருக்கோ, இந்த காலத்து பட்டா எப்படி இருக்கோ, அந்த காலத்து பத்திரம் எப்படி இருக்கோ, இந்த காலத்து பத்திரம் எப்படி இருக்கோ, வெள்ளக்காரன் காலத்து பட்டா எப்படி இருக்கோ, அதுக்கப்புறம் வந்து அரசு உத்தரவுகள் என்ன, ஜீவோ என்ன இருக்கு, நீதிமன்ற உத்தரவு என்ன இருக்கு, எல்லாத்தையும் அந்த ரெஃபரன்ஸில் வைக்கணும். நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், அந்த 5000 பேஜஸ் ரெஃபரன்ஸையும் ஒரு என்னோடய வெப்சைட்டில் ஒரு லிங்க்காக வச்சுட்டேன். அதை அவங்க டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு யாரெல்லாம் புக்கு வாங்குறாங்களோ அந்த புக்கும் அதோட அந்த 5000 பேஜ் ரெஃபரன்ஸையும் அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட காஸ்ட் வந்து நான் ஒரு 450 ரூபா, அதாவது பேப்பர் பேக் புக் வந்து ஒரு 450 ரூபா வச்சுருக்கேன். நிச்சயமாக அது அவங்களுக்கு பயன்படுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வெளிநாட்டில் வெளியூரில் ரொம்ப தூரம் இருக்கிறவங்களுக்கு, தமிழ் தெரிஞ்சு நம்ம இருக்கிறவங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா அமேசானில் நான் போடுறேன். அதில் ஒரு 150 ரூபா கட்டணத்தில் அவங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக புக்கு வந்து ரீச்சபிளாக தான் இருக்கு. அதாவது ஆன்லைன்லேயும் புக்கு 150 ரூபா ரேஞ்சில் இருக்குது. பேப்பர் புக்காகவும் நம்ம வந்து 450 ரூபா ரேஞ்சில் தான் இருக்குது. நிச்சயமாக இது ஆக்சசபிளான ரேட்டு தான். புக்கில் இருக்கிற கண்டென்ட் இந்த ஒரு தொகைக்கு தாண்டி வரத்தே கிடையாது, சொல்ல முடியாது. அப்புறம் அந்த ரெஃபரன்ஸையும் அதுக்கு வரத்தே கிடையாது, சொல்ல முடியாது. அதனால் வந்து நிச்சயமாக மதிப்புள்ளது தான். அதாவது என்னோடய பாலிசி என்னென்னா, நான் வந்து வாங்குற காசுக்கு அதை விட அதிகமாக சர்வீஸ் பண்ணிடணும் அப்படின்றது தான் நம்ம கம்பெனி என்னோட பாலிசி. நிச்சயமாக அதை இந்த புக்கு நிறைவேற்றணும். ரொம்ப சந்தோஷம்ண்ணா, நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்க்கும்போது எனக்கும் உங்களை மாதிரி ஒரு பிஸ்னஸ் உண்மைனா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நீ கேட்குறது மூலமாக நான் வந்து யூடியூப்பில் நான் வந்து இந்த விஷயத்த என்னோடய ஆடியன்ஸுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கே நான் வந்து கொடுப்பேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னா, உனக்கு வந்து ஆல்ரெடி நீ ஆல்ரெடி லேடி பாஸ்க்கான உமன் ஆண்டர்பிரனர் எல்லா டேலண்ட்டுமே இருக்குது. நிச்சயமாக அடுத்த 10 வருஷத்தில் நீ வந்து ஒரு லேடி பாஸாக நான் உங்களை பார்ப்பேன். வாழ்த்துக்கள், நன்றிம்மா. ரைட்ண்ணா, தேங்க்யூ.